ஆதரவற்றோர் இல்லத்தில் இருக்கும் முதியவர்களுக்கு சாரல் பவுண்டேஷன் சார்பில் மதிய உணவாக பிரியாணி வழங்கப்பட்டது. கொரோனா இரண்டாவது அலை வேகமாக பரவி வருவதால் தமிழக அரசு முழு ஊரடங்கு அறிவித்துள்ளது. இதனால் சாலைகளில் சுற்றித் திரியும் மனநலம் பாதிக்கப்பட்ட மற்றும் உறவுகளால் கைவிடப்பட்டவர்களை திருநெல்வேலி மாநகராட்சி ஆதரவற்றோர் தற்காலிக முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு ஒவ்வொரு அமைப்புகளின் சார்பில் உணவுகள் வழங்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து ஸ்ரீவைகுண்டம் சுரேஷ் தேவர் ஆலோசனையின்படி சாரல் பவுண்டேஷன் கொம்பையா பாண்டியன் கலந்து கொண்டு ஆதரவற்றவர்களுக்கு மதிய உணவாக பிரியாணியை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ராமசாமி பாண்டியன், செல்வா, வெள்ளூர் ஜீவா பிரபாகரன், கில்லி மணிகண்டன், மகேஷ்ராஜன், இசக்கி பாண்டியன், போஸ் கர்ணன், நம்பி பாண்டியன், முத்துப்பேயன், ராமலட்சுமணன் பாண்டியன், ஜே ஆர் எஸ் கார்மெண்ட்ஸ், பிரதீப், நல்லபாண்டி உட்பட பலர் கலந்து கொண்டனா்.